ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு சின்ன குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா என்ன தோணும், என்ன செய்வீங்க? கண்டிப்பாக க்யூட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக அதுங்களை வந்துட்டு நீங்கள் கொஞ்சுவீங்க. ஆனால் இங்கே அந்த 4 வயசு 5 வயசு சின்ன குழந்தைகளை ஒரு நபர் கொன்று அந்த பிள்ளைங்களோட ரத்தத்தை குடித்த கதையை கேட்டிருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ஒன்றுமா சம்பவத்துக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம் சீசன் 4. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்சிடெண்ட் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1988 ஒரு பேரண்ட்ஸ் திடீர்னு வெளியே போய் பார்க்கும்போது அவங்களோட மகளை வந்து காணும். ஸோ அந்த மகளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 4 வயசு தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேடி தேடி பார்த்துருக்காங்க, அந்த மகள் வந்து அப்படி இல்லை. அதோட அந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு, போலீஸ்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய டாக்டர் வந்து காணும், அவங்க வந்து தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா 22 ஆகஸ்ட் 1988 நடக்குது. இப்போ இந்த ஃபாதர் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டார், அதாவது இந்த போலீஸ்காரர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் 3 1988 இன்னொரு சின்ன குழந்தை, அதாவது சின்ன குழந்தைன்னு சொல்கிறத விட ஒரு சின்ன பிள்ளை, வயசு வந்து 7 வயசு, அந்த ஒரு பிள்ளை வந்துட்டு காணா போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு 10 மாதம் நடந்து முடிஞ்சு 12 டிசம்பர் 1988 இன்னொரு சின்ன பிள்ளை, 4 வயசு பிள்ளை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்காங்க. வரும்போது அந்த சின்ன பிள்ளைய காணும். ஸோ என்னடா அது சின்ன பிள்ளைங்களா காணுமான்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வருது, யார் இந்த பிள்ளைங்க, எப்படி காணா போதுங்க, என்ன தான் ஆகுது இந்த பிள்ளைங்களுக்கு, உண்மையாக காணாதான் போதுங்களா, இல்லை அந்த பிள்ளைங்க எங்கேயாச்சும் போயிட்டு அதுங்களுக்கு வந்து ஆபத்தான விஷயம் நடந்துருச்சா, அந்த மாதிரி ஒரு குவஸ்டினோடு இருக்கார் அந்த போலீஸ்கார். அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. திரும்ப ஒரு இன்னொரு தகவல் என்ன வருதுன்னா 6 ஜூன் 1989 இன்னொரு சின்ன பிள்ளை, 5 வயசு, 5 வயசு சின்ன பிள்ளை காணாப்போகுது. ஆக்சுவலி இந்த மாதிரி கேஸ் நடக்கும்போதே வந்துட்டு போலீஸ்க்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு குழுவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்களாம் உயிரோடு இல்லை, இதுங்கெல்லாம் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்களை வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, டெட் பாடி கூடியும் இந்த பிள்ளைங்களோட போலீஸ்க்கு வந்து கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் அந்த பேரண்ட்ஸ்க்கு சில விஷயங்கள் போய் சேர்ந்துருக்கு வீட்டுக்கு. ஸோ அது என்னது? ஸோ அதனாலேயே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன பிள்ளைங்களாம் யார் யார் வச்சுருந்தீங்களோ தயவு செஞ்சு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியே அனுப்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து சின்ன பிள்ளைங்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாத்துக்கும். ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நடந்த அந்த கொடூரமான விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து ஆளுங்களுக்கு வந்து அச்சத்தை உண்ட ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சின்ன பிள்ளைங்க காண போகிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க பாடி கூடயும் கிடைக்கல, ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்து சேருது பேரண்ட்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. ஜூலை 23 1989 ஒரு அப்பா சின்ன பிள்ளைங்களை ப்ளே க்ரௌண்டில் விளையாட விட்டுருக்காரு. அப்போ விளையாட விட்டுட்டு அவர் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்காரு, ஆனால் அந்த அனௌன்ஸ்மெல்லாம் கேட்ட வச்சு அவர் கொஞ்சம் விளையாட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஜஸ்ட் அவங்க பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நார்மலாக அவர் பாட்டுக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, ஒரு தெரியாத ஒரு ஆடவர், ஒரு ஆம்பளை ஆள் வந்து இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்குது. அதுக்கு அவர் வந்து கவனிக்கல ஆக்சுவலி. ஆனால் ஆக்சுவலி நடந்த விஷயம், அந்த பிள்ளை, அதாவது 2 சிஸ்டர்ஸ் விளையாண்டுருந்துருக்காங்க, அந்த 1 சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்த அந்த ஆடவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிஸ்டரை மட்டும் அந்த 1 சிஸ்டர்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போயிருக்காரு. ஒரு பிள்ளையை மட்டும் அந்த 1 அவங்க அக்காக்கிட்டேருந்து பிரித்து கொண்டு போயிட்டு தனியாக அந்த பிள்ளையை வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் அந்த பிள்ளையோட சட்டஸில் வரலாம் கழட்டிட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. திடீர்னு அந்த அப்பா வந்து பிள்ளைய விளையாட்டுருந்தால அவர் இந்த காட்சியை பார்த்தோன்னா அவருக்கு சரியான ஆத்திரம் வந்துடுச்சு. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஒரு ஆம்பளால், அதாவது அந்த ஒரு ஆடவர் வந்து இவர் வந்து அடிச்சிருக்காரு. அதோட அந்த ஆடவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஏன்னா அடி வாங்கின அடி, ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் ஒரு ஆத்திரம் வரும். அதனால் இவர் வந்து அடித்த அடியில் அவர் வந்து அந்த இடத்த விட்டு உடனே வந்து அவரோட காடி ஏதோ ஒரு தூரத்தில் பார்க் பண்ணி வச்சு அந்த காடியை ஓடி போய் ஏறி அந்த இடத்த விட்டு அவர் காணா போயிட்டார். ஆனால் இந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கேர்ளை அந்த மாதிரி அந்த ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போதே அவர் வந்து ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு தான் அந்த ஆடவரே போய் ஒரு அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து பிடிக்க பார்த்துருக்காரு, பிடிக்க முடியல, அந்த ஆடவர் தப்பிச்சு அந்த காடியில் போகும்போது உடனே போலீஸ் வந்து போலீஸ் காடி வந்து அவருக்கு அந்த காடி நிப்பாட்டி அந்த ஆடவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால்
உண்மையிலே இவர் தான் எல்லாத்தையும் கொண்டாரா இல்லையா, இதுதான் ஒரு கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் இந்த போலீஸ் வந்து அவரை பிடிச்ச கையோட கண்டிப்பாக கொண்டு போயிட்டு விசாரணை கொண்டு போவாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து பெசாமல் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சந்தேகத்தோட இந்த ஒரு ஆடவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. என்ன தான் இருக்குது, அதாவது ஏற்கனவே பிள்ளைங்கள் எல்லாத்தையும் காணும். ஸோ இந்த ஒரு ஆடவரம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறத பார்த்தோன்னா, ஏற்கனவே காண போன பிள்ளைங்க எல்லாம் வந்து கொலை செய்யப்பட்டு சில எவிடன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, பாடி கூடயும் கிடைக்கல. ஆனால் இந்த ஒரு ஆடவர் வந்து ஜஸ்ட் அந்த பிள்ளை வந்து புள்ள ஃபோட்டோ தான் பிடிச்சிருக்காரு, எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஆனால் இருந்தாலும் போலீஸ் அவங்களோட டியூட்டியை செஞ்சு தான் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பெக்ட் வந்துருச்சு ஒரு மேலே. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆடவர் வீட்டுக்கு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அதாவது அந்த வீட்டில் எவிடன்ஸ் கிடைக்குதா என்ன கிடைக்குதுன்னு போயிருக்காங்க. அந்த ஆடவரோட வீட்டில் போலீஸ் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங்காக ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. என்னென்னா, ஏற்கனவே காணப்பண்ண 4 பிள்ளைங்களோட பிக்சர்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்திருக்கு. பிக்சர்ஸ் மட்டும் இல்லை, சில பிள்ளைங்களோட பாடி பார்ட்ஸ், விரல்கள், கால் விரல்கள், காலோட பார்ட்ஸ், கையோட பார்ட்ஸ், இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக அந்த சின்ன பிள்ளைங்களோட உறுப்புகள் வந்து சில உறுப்புகள் வந்து அவரோட கபட் உள்ளே வச்சுருந்துருக்கார். ப்ளஸ் அந்த அவரோட கபட்டில் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பல விதமான வீடியோ கிளிப்ஸ் வச்சுருந்துருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. ஆரம்பத்தில் இவர் வந்து ஃபோட்டோ பிடிப்பார் நான் சொன்னேன்ல. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ இவர் வந்து ஃபோட்டோவும் பிடிப்பார், வீடியோ எடுப்பார். ஸோ இந்த சின்ன பிள்ளைங்களை கொல்றதுக்கு முன்னால் இவர் வந்து வீடியோ எடுத்திருப்பார் எடுத்து வச்சுருந்துருக்காரு ப்ளஸ் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருந்துருக்காரு. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடச்ச பிறகு போலீஸுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, இவர் தான் அந்த ஒரு சீரியல் கில்லர். அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு ரூமில், அதாவது இந்த ஆடவர் ரூமில் வந்து அந்த போலீஸ்காரவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடவர்கிட்ட பார்த்து இன்வெஸ்டிகேஷன் திரும்ப நடத்தும் போது தான் அவர் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவருன்னு சொல்கிறத விட அவன் சொல்லிட்டு போயிடலாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்களும் இந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கானாக்கா வந்து அவன் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை. சரி, அவன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். என்ன நடந்திருக்குன்னா, அந்த 1988 ஆகஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன பிள்ளை காணா போணுச்சு. அது ஆக்சுவலி இந்த ஒரு ஆடவரோட பிறந்தநாளுக்கு 2 முன்னால் தான் இவன் வந்து அந்த சின்ன பிள்ளையை போய் கடத்தியிருக்கான். கடத்தலை, இவன் வந்து ஆக்சுவலி அந்த பிள்ளையை வந்து போகிற வழியில் பார்த்துருக்கான். அந்த பிள்ளை வந்து விளாண்டு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு முன்னால். அப்போ என்ன பண்ணியிருக்கானா, அந்த ஆள் அந்த பிள்ளையை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி, என்ன சின்ன பிள்ளையாச்சு, 4 வயசு பிள்ளையாச்சு 4 வயசு பிள்ளைகிட்ட ஏதாச்சும் ஒன்று கொடுத்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாக்கோ கண்டிப்பாக வரோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அந்த பிள்ளையை அவனோட காடியில் ஏற்றிக்கிட்டு நேராக அந்த காடியை கொண்டு போய் ஒரு பிரிட்ஜ் அடியில், அதாவது ரோடு வந்துட்டு பிரிட்ஜ் இருக்கும்ல, ஸோ அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இந்த நிப்பாட்டி வச்சு அந்த பிள்ளையோட சட்டை, அந்த ஆடைகள் போட்டிருந்த சட்டை எல்லாத்தையும் கழட்டிட்டு இவன் வந்து மொதல் ஃபோட்டோ பிடிச்சிருந்துருக்கான். ஸோ ஃபோட்டோ பிடிச்ச பிறகு அவன் வந்து அந்த பிள்ளைய அந்த இடத்துல சாகடிச்சிட்றான், கொன்னுடுறான். கொன்ன பிறகு அந்த சின்ன பிள்ளையோட டெட் பாடி கூட அவன் வந்து உடல் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறான். உடல் உறவு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளையோட பாடியை வேறு ஒரு காட்டுப்பகுதி, மலைப்பகுதியில் போய்ட்டு அந்த பாடியை வெட்டி அவன் தூக்கி போட்டுறான். தூக்கி போடுறதுக்கு முன்னாடி, அந்த சின்ன பிள்ளையோட பாடி தூக்கி போடுறதுக்கு முன்னால் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சின்ன பிள்ளையோட கை, அதாவது கை விரலாம் இருக்குது, நம்மளோட பாமோ நம்ம ஃபீட், அந்த பாதங்கள், பாதமோ கையோ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அதை வெட்டி எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அந்த சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ் சட்டெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அவன் எடுத்துக்கிட்டு தான் அந்த பாடியை வந்து அந்த காட்டுப்பகுதியில் தூக்கி போடுறான். இது எதுக்காக அவன் செஞ்சானாக்கா, சட்டுன்னு அந்த உடம்பு வந்து அழுகி போயிடும், அதனால் எவிடன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் செஞ்சுட்ருக்கான். ஸோ அவனை எடுத்துகிட்டு போனாலும் அந்த கை, அந்த பாம், அதை வந்து அவன் வீட்டுக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பாமையும் இதையும் எடுத்து அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, அவன் வீட்டில் உள்ள அலமாரி, அதாவது கபட்டில் வந்து எடுத்து வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கான். அப்போ ஆஃப்டர் ஒரு ஃபியூ வீக்ஸ் கழித்து திரும்ப அந்த பிள்ளை தூக்கி போட்டான் அந்த மேலே பகுதியிலேருந்து, அந்த பகுதிக்கிட்ட போய் திரும்ப அந்த பிள்ளையோட டெட் பாடியில் என்னென்ன ரிமைன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக வந்து அழுகி போனாக்கா செதகது எதுவும் இருக்காது, கொஞ்சம் எலும்புகள் இருக்கும். ஸோ அந்த மனசால எலும்பு கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு அதையும் திரும்ப அவன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவான் எப்போதும். இப்போ இதே மாதிரி தான் அந்த 4 அவன் செஞ்சுருக்கான். அப்போ அந்த பாடி எடுத்துகிட்டு வந்து இந்த எலும்புகள்லாம் எடுத்து வந்து என்ன பண்ணுவானா, வீட்டில் வச்சு அந்த ரிமைன்ஸ் பேலன்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து அவன் எரிச்சிடுவானான். எரிச்சிட்ட பிறகு
அவன் என்ன பண்ணுவான், அந்த ஹேஷஸ் இருக்குல்ல அந்த சாம்பல் அதை தான் ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் அவன் இது வரைக்கும் அனுப்பி வச்சுருந்துருக்கான். அதாவது ஒரு பிள்ளைங்க காணா போன கையோட அவங்க வீட்டுக்கு ஒரு எவிடன்ஸ் வரும்னு சொன்னால அது வந்து இந்த பிள்ளைங்களோட எவிடன்ஸ் தான். அந்த பிள்ளைங்களோட எவிடன்ஸ்னு அவங்க பேரண்ட்ஸ் நம்பணும்னு அவன் வந்து அந்த பிள்ளைங்களோட ஃபோட்டோவையும் சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணி தான் அனுப்பியிருந்திருக்கான் இவ்வளோ நாள். ஸோ இதே போல் தான் அந்த ரெண்டாவது பிள்ளைய அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை வந்து ரோட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அதாவது யாரும் இல்லாத தனியான ரோட்டில் அந்த பிள்ளை நடந்து போயிட்டு இருந்திருக்கு, ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு 7 வயசு. அந்த பிள்ளை போகிறத பார்த்துட்டு இவன் பண்ணியிருக்கான், காடி நிப்பாட்டிட்டு அவனோட காரை நிப்பாட்டிட்டு வா நம்ம வந்துட்டு போயிட்டு வரலாம் என்னமோன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த பிள்ளைய தூக்கியிருக்கான். ஸோ தூக்கிட்டு போனால் இதே மாதிரி அந்த பிரிட்ஜு கீழே போய் வச்சுட்டு அந்த பிள்ளைய வந்துட்டு ஃபோட்டோ மொதல் பிடிச்சிட்டு நிர்வாணமாக ஃபோட்டோ பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை கொன்று அதே இடத்துல கொன்று அதே இடத்துல உடலோட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட சட்டை அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எப்போதும் போல் கையும் காலையும் வெட்டிட்டு கை கால்னால் ஃபுல்லாக கால் கால் இல்லை ஜஸ்ட் அந்த பாம்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து அவன் வச்சுருந்துருக்கான். ஸோ ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் திரும்ப அந்த பாடியை கொலெக்ட் பண்ணி திரும்ப அந்த பாடி எரித்து அந்த எலும்பெல்லாம் வந்து நல்லா நுணுக்கி ஒரு மாவு மாதிரி ஆக்கி அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான் அந்த பிக்சர் அந்த பிள்ளைங்களோட அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு 3வது பிள்ளைக்கு நடந்திருக்கு, 4வது பிள்ளைங்க நடந்திருக்கு. இந்த 5வது பிள்ளைங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு ஃபாதர் வந்து தடுத்துருக்காரு, அதாவது பிள்ளையோட அப்பா வந்து தடுத்துட்டார். ஆக்சுவலி இந்த 4வது பிள்ளையில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா, 4வது பிள்ளையை வந்து என்ன பண்ணியிருக்கானா, அந்த பிள்ளை எப்போதும் போல் அதே போல் பேசி கன்வின்ஸ் பண்ணி கொன்று அந்த பிள்ளையோட பாடி வந்து தூக்கி போடலை. ஆக்சுவலி இந்த பாடியை மட்டும் இவன் என்ன பண்ணியிருக்கான், எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்து அவன் இருக்கிற அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பாடியை வச்சு 2 நாள் அந்த பாடி கூட அவன் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சு ஃபோட்டோஸ் மேலே ஃபோட்டோஸ் வீடியோஸ் மேலே வீடியோஸ் வேறு பொசிஷனில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி கொஞ்சம் அழுகி போகிற ஒரு நேரம் வந்த பிறகு அந்த மாதிரி மாறின பிறகு அவன் என்ன பண்ணியிருக்கான், எப்போதும் போல் அந்த பிள்ளையோட காலு கையை எடுத்துகிட்டு அந்த தலையை என்ன பண்ணியிருக்கான், அந்த பிள்ளையோட சின்ன பிள்ளையோட தலையை வந்து ஒரு செமெட்ரி அதாவது சுடுகாடு பக்கத்தில் அங்கே இருக்க சுடுகாட்டில் வந்து அந்த தலையை போய் தூக்கி போட்டுட்டு அந்த பிள்ளையோட ரிமைன்ஸ் அந்த கை காலில் இருக்கிற ரத்தத்தை வந்து அவன் குடிக்க ஆரம்பிச்சிருக்கான், அதாவது உறிஞ்செடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அவன் வந்து நாளுக்கு நாளாக அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஒரு இதாக செய்ய ஆரம்பிச்சிருக்கான், ஒரு வெறித்தனமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையோட தலையை திரும்ப போய் எடுத்து வந்திருக்கான் ஒரு 1 வீக் குள்ளார. எனக்கா அந்த ஒரு போலீஸ்காரன் தெரிஞ்சிடும், நான் வந்து எப்போதும் வந்து எரிச்சி எல்லாத்தையும் ஒரு தூள் மாதிரி ஆக்கித்தான் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு அனுப்புவான். ஸோ இப்போ இந்த மாதிரி கேசஸ் ரொம்ப வரும், போலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, திரும்ப அந்த தலையை வந்து எடுத்து வந்து அவன் அப்பார்ட்மெண்ட்டே வச்சுருந்துருக்கான். ஸோ இதோட தான் அந்த 5வது பிள்ளைங்களை போயிட்டு அவன் வந்து ஒரு விக்டீமாக ஆக்கிறதுக்கு முன்னால் அவங்க அப்பா வந்துட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்த பிறகு தான் இவன் இந்த விஷயத்த எல்லாத்தையும் வெளியாகிருக்கான். சரி, இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு எப்படி தான் இவனால் செய்ய முடிஞ்சு, ஒரு சாதாரண மனசனால் ஒரு ஆளுங்களோட ரத்தத்தை குடிக்க முடியுமா, ஒரு ஆளுங்களோட அந்த விரல்களை வந்து சாப்பிட முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அப்போ இவன் யார் ஆக்சுவலி, இவன் உண்மையிலே வந்துட்டு மனசனா இல்லை இவனை வந்துட்டு ஒரு ஒரு அமானுஷ்யமா என்ன தான் ஆணுச்சுன்னு அவனோட பேக்ரவுண்டை வந்து விசாரிச்சு பார்த்துருக்காங்க. அதாவது போலீஸ் பிடிச்ச பிறகு அவனோட கேஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ கேசஸ் நடந்து ஆரம்பிக்கும் போது அவன் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் சரியாக பேசலை, அதுக்கப்புறம் வந்து அவன் வளர்ந்த விதம், ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ரீசன் வந்து அவன் பின்னாடி அடங்கியிருந்திருக்கு. ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து அவன் வந்து ஒரு சைக்கேட்ரிக்காக அவன் பாதிக்கப்பட்ட ஒரு நபர். ஸோ இந்த கேசஸ்லாம் தெரிஞ்ச பிறகு அவங்க அப்பா கூடயே வந்துட்டு இவனுக்கு வந்து வாதாட மாட்டேன், இவனுக்கு நான் வந்து பெயில் எடுக்க மாட்டேன், இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் செஞ்சுருக்கான் அப்படின்னு அவன் விட்டுட்டு போன பிறகு அதுக்கப்புறம் அது அவனோட லாயர்ஸ் எல்லாம் பேசி இவனுக்கு வந்து மென்டலி இவன் வந்து டிசார்டர், இவன் வந்து இவனுக்கு வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்குது, மல்டிபிள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை இவனுக்கு வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இல்லை, இவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அந்த அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அவனை வந்து ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. ஸோ தண்டனை கொடுக்க முடியாதுனாக்கா ஸோ அவன் வந்து ரிலீஸ் ஆகிடுவான். ஆனால் இந்தளவுக்கு ஒரு கொடுமையை வந்து அவன் பண்ணியிருக்கானா, அவன் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்கணும். அதாவது மென்டலி ப்ராப்ளமாக இருந்தால் கூடயும் அவன் சுயநலமாக எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சுருக்கானே, அந்த பாடியை போய் எடுக்கிறது, பாடியை ஒளி வைக்கிறது, எரிச்சி அனுப்புறது. ஸோ இதே மாதிரி 3வது ஒரு டீம் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவனுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர், பர்சனாலிட்டி டிசார்டர்னா இஸ் கேஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது அவன் செய்கிற விஷயத்துக்கு அவன் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் அவனுக்கு தெரியும், இவனுக்கு வந்து பர்சனாலிட்டி டிசார்டர் தான், அதனால் இவனை தூக்கலை போடலாம், இவனை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவனை
2008 தான், அதாவது இந்த விஷயம் நடந்தது 1988. அதுக்கப்புறம் அவன் பிடிப்பட்டான் 1989. ஸோ அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேசஸ் இழுத்து 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 அவனுக்கு வந்து டெட் வாரன் சொல்லி ஒரு சைன் ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. அது எப்போ நடந்துச்சு, தூக்கு தண்டனை 2008 June 17 தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையானவனை இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க, அதுங்களுக்கு என்ன பண்ணுது என்ன பேசுகிறதுன்னு கூட அதுங்களுக்கு தெரியாது. அவ்வளோ வனரபுளாக இருக்க ஒரு சைல்டை வந்து, சில்ட்ரன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கான். ஸோ கொண்டவனை இவ்வளோ நாள் வச்சு அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து சீக்கு, இவனுக்கு வந்து மல்டிபிள் பர்சன் டிசார்டர் இதெல்லாம் சொல்லி கடைசியில் தான் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லி இவனை வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. ஸோ 2008 இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, அவன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட இருந்தாலும் இவனோட அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த ஒரு லெவல் வந்துட்டு குறைவு. அதாவது அவனால் சுயநலத்தில் அவன் செய்கிற விஷயத்தை என்னன்னாக்கா அவன் ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்னால தான் கடைசியாக அவங்க கன்க்ளூஷன் கொடுத்த வச்சு தான் அவனை தூக்கப்பட முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ளே இந்த உண்மை சம்பவம் வந்து ஆக்சுவலி ஹியூமன் டர்குலான்னு ஏன்னா டைட்டில் வச்சுருந்தேனாக்கா, இது வந்து ஆக்சுவலி இந்த ஒரு தனக்கு கொடுத்த ஒரு டைட்டில் தான். இவனை வந்து அந்த ஊரில் இது ஆக்சுவலி இந்த கதை நடந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்திருக்கு. இந்த ஒரு கொலகாரனோட பேர் பார்த்திங்கன்னா மியாசாகி. ஸோ இவனுக்கு வந்து ஏன்னா வந்து டிராகுலான்னு ஹியூமன் டிராகுலா இந்த மாதிரி ஒரு டைட்டில் நான் வச்சுருந்தேனாக்கா, அந்த டைட்டில் நான் கொடுக்கல. ஆக்சுவலி விக்கிபீடியாலே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, இவன் ரத்தத்தை குடிச்சிருக்கானே, சின்ன பிள்ளைங்க ரத்தத்தை வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு கோல் பிளட் மர்டர் செஞ்சுட்டு இந்த மாதிரி ரத்தத்தை குடிச்சிருக்காங்கள. ஸோ அது வந்து அவங்களா அவனுக்கு வந்து இவனை வந்துட்டு ஹியூமன் டிராகுலான்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த டைட்டிலில் பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு உண்மை சம்பவம் நான் கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் வந்துட்டு ஒரு அமானுஷம் இல்லைனாலும் அவன் செஞ்ச விஷயம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு மனசால் செய்ய முடியாத ஒரு விஷயம், செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் ஏன் ஷேர் பண்ணியிருந்தேன்னா, ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் படிச்சுக்கிட்டே வந்தேன். சீரியல் கில்லர்ஸோட ஸ்டோரியில் ஒன் ஆஃப் த ஸ்டோரி வந்து ஏன் நான் இந்த ஸ்டோரியை மொதல் நான் ஷேர் பண்ணுறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைங்களாக இருப்பாங்க, நம்மளாம் எவ்வளோ பாசமாக எவ்வளோ லவ்விங்காக நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க கூட நம்ம வந்து விளையாடுவோம், பேசுவோம், பழகுவோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் அந்த காலத்தில் அவன் இருந்திருந்தான். அந்த காலம் கூட ரொம்ப காலம்னு சொல்ல முடியாது, 1989 1990s. ஸோ அந்த டைமில் அவன் வந்து ஒருத்தன் ஜப்பானில் இருந்திருந்தாலும் அவன் இப்போ நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது சின்ன பிள்ளைங்க காணா போகிற விஷயம். ஸோ இது வந்து இது ஒரு பிகினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ஸ்டோரி போடுறது. ஸோ உங்களுக்கு இந்த கதையை கேட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உங்களோட பிள்ளைங்க இருந்தாலும் சரி, அலர்ட்டாக இருங்க, பிள்ளைங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பிள்ளைங்கள தனியாக எங்கேயும் விடாதீங்க, அவங்க எங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லி நீங்கள் கவனிச்சிருக்கிறது ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்குள்ள உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்தில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப், கேஷ் டேக்கர்.